ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு குட்டி கதை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷார்ட் ஃபிலிம் எதை பத்தினா, மலையாளத்துல வந்து வெளியான சவரல் அவார்ட்ஸை வின் பண்ண ஷார்ட் ஃபிலிம் கம்கி. கம்கினா ஸ்வீட் ஆர்ட்னு இதுக்கு அர்த்தம். இதை டைரக்ட் பண்ணது கிறிஸ்டோ டாம். இதோட மெயின் கேஸ்ட் யாருன்னா கிருஷ்ணகுமார் அண்ட் மிதுல் நளினி அவர்கள். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து 10th August 2018 ரிலீஸ் ஆச்சு. 14 minutes டியூரேஷன் கொண்டது. இந்த ஷார்ட் ஃபிலிம் பெஸ்ட் டைரக்ஷன், பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி, பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி, பெஸ்ட் கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் ஆஃப் த இயர் அண்ட் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாமினேஷன்ல இது வந்து செலக்ட் ஆகி அவார்ட் வின் பண்ணிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற ஷார்ட் ஃபிலிமாகவும் இது வந்து இருக்கு. இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஓவரால் பிளாட் பார்க்கலாம். நம்ம புரோட்டகானிஸ்ட் ஹீரோயின் வந்து அவங்க வந்து டிஸ்கவர் பண்றாங்க, இது முதல்ல ரிவீல் பண்ணிடுறாங்க, அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கூல் கோயிங் கிட், அவங்க வந்து ஜஸ்ட் 16 years old ஸ்கூல் கோயிங் கேர்ள். அவங்க டிஸ்கவர் பண்றாங்க ஷீ இஸ் பிரெக்னன்ட்னு சொல்லிட்டு. அந்த பிரெக்னென்ட் ஆனது வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்யற ஒரு மெக்கானிக் மூலமா ஷீ காட் பிரெக்னெட். ஸோ அதை இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றது, என்ன எப்படி இந்த வந்து எடுத்துட்டு போறது, ஏன்னா அவங்க பிரெக்னென்ட்னு தெரிஞ்சுட்டு அவங்க அந்த லவர் கிட்ட சொல்ல வரப்போ அவன் வந்து வேனிஷ் ஆயிடுறான், எங்கேயோ போயிடுறாரு. அவங்கள தேடிட்டே இருக்காங்க, ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, இந்த மாதிரி அவங்க நிறைய ட்ரை பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, ஓகே வி கேன் அபார்ட் பண்ணலாம் நீ போய் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்றாங்க. பட் அவங்க வந்து அபார்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அண்ட் அது போல அவங்க ஆன்சர் வேணும் அவங்களுக்கு, அதுவும் உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஹீரோயினோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே மிடில் கிளாஸ் தான், புவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க அம்மாவுக்கு வந்து ஆஸ்துமா இருக்கு, ஸோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ இந்த பொண்ணை பாத்துக்கணும். உங்க அப்பா வந்து டூயிங் சம் ஒர்க், ஏதோ ஒர்க் பண்றாங்க, அதை பெருசா ரிவீல் பண்ணல. ஆனா அவங்க வந்து படிச்சு அவங்க வேலை பார்த்தாதான் நெக்ஸ்ட் இந்த ஃபேமிலியை ரன் பண்ண முடியுன்ற சிச்சுவேஷன். பட் ஷீ இஸ் அ லிட்டில் பாதர் மாதிரி தெரியுது, காட்டுறாங்க. பட் அவங்க வந்து அவங்களோட அந்த பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுலயே அவங்களோட ஃபுல் மைண்ட் செட்டும் அவங்களுக்கு போகுது. ஸோ அவங்க வந்து பிரெக்னெண்டாக இருக்காங்க, அவங்களால எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ கடைசியில் அவங்க பாய் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிச்சாங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டாங்களா, அவங்க கடைசியில் இந்த அபார்ட் பண்ணுற டிசிஷன் அவங்க எடுத்தாங்களா, இல்லை அந்த பேபியை வச்சுக்க போகிறாங்களா அப்படின்னு ஒரு நல்ல மெசேஜோட இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து தந்திருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணி இந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்க. நான் வேற ஒரு எபிசோட்ல இதை மாதிரி தி பெஸ்டான ஷார்ட் ஃபிலிம் கூட ஷேர் பண்ண வரேன். Until then, this is Madhu signing off. You watching Kitty Kadai. Bye guys, take care.